கிறிஸ்துமஸுக்கோ முதலமைச்சர் வரான்ற ஒரு காரணத்துக்காக விழாக்களை செய்ய சொல்ல தைரியம் இருக்காது இந்த அரசாங்கத்துக்கு. முதலமைச்சர் வர ஒரு காரணத்துக்காக அங்கு நடக்குகின்ற எருது வீடு விழாக்கு தடை போறது நியாயமா? நீங்க என்ன சொல்றாங்க? தமிழகத்துடைய பாரம்பரியத்தை காக்கிற அரசாங்கம், வீர விளையாட்டை போற்றுகின்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு இந்த வீர விளையாட்டுக்கு இங்க இருக்கிற இந்த எருது வீடு விழாக்களுக்கு தடை போட்டுருக்காங்க. தமிழக முதலமைச்சர் இங்க வராதுன்னு சொன்னா பிற மத விழாக்களுக்கு தடை போட முடியுமா? சுற்றுப்பயணம் வராங்க, அரசு விழா, கல்லூரி விழா, இந்து முன்னணி சார்பில் மனமார்ந்த வரவேற்புகளையும் வருகவர்களை வரவேற்கின்றோம். அவர் வருகின்ற ஒரு காரணத்திற்காக இந்த மாவட்டத்தில் நடக்கின்ற இறுதி விழாவிற்கு கோவில் திருவிழாக்களுக்கு தடை போட்டிருக்க இந்த அரசாங்கம் இன்றைய முதல் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து போற வரைக்கும் எந்த விதத்தில் நியாயம் இது? ஒரு முதலமைச்சர் வந்தா மக்கள் மன மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். கிராம மக்கள், ஊர் மக்கள் எல்லாமே எங்க மாவட்டத்துக்கு முதலமைச்சர் வராங்கன்னு. முதலமைச்சர் வர ஒரு காரணத்துக்காக அங்கு நடக்குகின்ற இறுதி விழாவுக்கு தடை போறது நியாயமா? என்ன சொல்றாங்க? தமிழகத்துடைய பாரம்பரியத்தை காக்கிற அரசாங்கம், வீர விளையாட்டை போற்றுகின்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு இந்த வீர விளையாட்டுக்கு இங்க இருக்கிற இந்த எருது வீடு விழாக்களுக்கு தடை போட்டிருக்காங்க. ஏதோ எருது வீடு விழா, ஜல்லிக்கட்டு விழா, ரேக்லா ரேஸ் இதெல்லாம் வந்து விளையாட்டு அல்ல, வீர விளையாட்டு அல்ல, வீர விளையாட்டாக கூட சேர்ந்த மதம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, இந்த மண் சார்ந்த ஒரு பாரம்பரிய மிக்க விழா. இந்த விழாவானது வெறுமனே ஒரு போட்டியா கிடையாது, ஆலயம் சம்பந்தப்பட்ட, ஆலய வழிபாடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற அந்த குலதெய்வத்திற்கான வேண்டிக்கிட்டு அந்த குலதெய்வம் சார்பாக அந்த காலை அவுத்து விடுவாங்க. கோவில் திருவிழாக்கள் நடக்கும், பொங்கல் வைப்பாங்க, ஊருக்குடி மக்கள் திருவிழா எடுப்பாங்க, சாமி தேர் வரும், உற்சவம் வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் தடை போறது ஏற்படைய விஷயமா? தமிழக முதலமைச்சர் இங்க வராது சொன்னா பிற மத விழாக்களுக்கு தடை போட முடியுமா? தமிழக முதலமைச்சர் வேறு மாவட்டத்துக்கு கன்னியாகுமரிக்கு போறாரு, அந்த கன்னியாகுமரியில ஒரு விழா நடக்கு கிறிஸ்தவ விழா, அந்த கிறிஸ்தவ விழாவுக்கு தடை போட முடியுமா? ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸுக்கோ முதலமைச்சர் வரான்ற ஒரு காரணத்துக்காக விழாக்களை செய்ய சொல்ல தைரியம் இருக்காது இந்த அரசாங்கத்துக்கு. ஆனா இந்து சமுதாயம்னா கிள்ளுக்கிழ நினைச்சிருக்காங்க, இந்து சமுதாயம்னா கேலி பொருள், இவங்களுக்கு தடை போட முடியும், யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. எந்த விதத்தில் இவங்களுடைய மனப்போக்கு என்ன, இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இந்து மத விரோதம், இந்து மத விரோதமா செயல்படுது தமிழக அரசாங்கம், அதுதான் காட்டுகின்றது. அரசு விழா நடக்கட்டும், முதலமைச்சர் வரணும் வரட்டும், கேட்ட காவல்துறை பற்றாக்குறை சொல்றதுக்கு வெட்க தலை குனியும் இந்த அரசு. அரசு முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கிறாங்களோ அதே போல இருக்கின்ற ஊரில் இருக்கிற ஒவ்வொரு விழாக்களுக்கும், அந்த ஊர் மக்களுக்கும், அந்த ஊர்ல வசிக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. இந்த அரசு தன் கடமையிலிருந்து தவறுது, குறிப்பா இந்து மத விரோதமா செயல்படுது. உடனடியாக இந்த உத்தரவை ரத்து செய்து எல்லா விழாக்களுக்கும் இந்த அரசு அனுமதி கொடுக்கணும். இந்த தகவல், இந்த விஷயம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும். இங்க இருக்கிற அதிகாரிகள் ஏதோ தாந்தோதனமா செயல்படுறாங்க.